சபிக்கிறோம் நாங்கள். ஒரு அர்ச்சுனா ராமநாதன் கூடாங்கன்னு சொன்னா அவருடைய மாட்டு அரிசியில் கடைசியப்ப மாட்டு அரிசியில பையுங்க பால விடுறாது கஞ்சாரிய வளர்த்த நீங்களும் வளர்த்துட நீங்கள் என்ன அரிசினா சித்தி போடுவான் எவ்வளவு காலத்துக்கு அரிசியில் ஆட ஆட போறீங்க. 40 வருஷம் லிபியாவில் கடாபி காணாமல் போனார். இந்த சதாம் ஹுசைன் எப்படி கெத்தா இருந்த சதாம் ஹுசைன் கொண்டு போட்டாங்க கோத்தபாயா காணாமல் போயிட்டார். நீங்கள் மாத்திரம் புதிய சந்ததி வருது நாளைக்கு உங்களை கட்சியும் இல்லாமல் இருந்த இடம் இல்லாமல் போக போறீங்க. ஜனம் கிட்ட வந்தால் உங்களுக்கு என்ன தோச்சி அடிக்க முடியாது யோசிங்க. பல தாரிகாரணம் போனார்னு அந்த கட்சி காணாமல் போயிடும். அவ்வளோதான் நம்போ சார் நேரத்திலேயாவது சம்மந்தம் என்ன போன போன மாதிரி போகாதீங்க. மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யப்படும் சரிதானே மக்களை. இப்போ புதிய புதிய இப்போ ஆறு அர்ஜுனாங்க பிறகு அர்ஜுனாங்க முன்னுக்கண்டா இங்கே காலம் பெறும். அதாவது அறம் சார்ந்து வரைக்கில் அர்ஜுனாக்கு முன்னர் அர்ஜுனாக்கு பின்னர் வரப்போகுது. அர்ஜுனாக்கு முன்னர் வெள்ளவாட்டி கொள்ளையர்கள் காட்டி கொடுத்தா செல்வராஜா கயந்திரம் வாங்கோ கயந்திரமர் பண்ண வாங்கோ கலைப்போம். இறுதி யுத்தத்தில் நீங்கள் மக்களை காட்டி கொடுத்தது வாங்க கலைப்போம். தில்லிருக்கா அவங்களுக்கு வேறு வாங்க மேலே இதை போட்டுட்டு மடத்திர கணக்காக போட்டுட்டு நித்திர கொள்ளாமல் பொண்டாடி பிள்ளையா நித்திர கொள்ளாமல் ஹத்திரான் கத்திரான் மணிமந்தன் தொண்டகலியா வாங்க ஐயா வாங்கோ வாங்க கலைப்போம். நாங்கள் போனால் 100 வருவாள் முளைச்சி கொண்டு வருவாள் உருவாக்கி விட்டுருக்குறாங்க வேற வாங்க நீங்கள் மேலே வாங்க கலைப்போம். ஒத்த அர்ஜுனா சேர ஒரு அர்ஜுனா இன்னும் அரசியலுக்கே வரையில வர்றான் வர்றான் மதப்புறான் வரப்புறான் ஏறண்டா ஒரு ஆசனம் ஒரு உங்களோட கதைக்கு நான் கொஞ்சம் ஒரு ஆசனம் பெற்றால் கூட 6 மாசத்துல கிட்டத்தட்ட 5 மாசத்துல அரசியலுக்கு வந்து ஒரு ஆசனம் எடுத்தாங்கடா அதுதான் ஏன் கில்லு கெத்து. இலங்கை தமிழக வரலாற்று அரசியல் வரலாற்றுல முதலாவது 5 மாதத்துக்களை கட்சி அமைத்து முதலாவது ஆசனத்தை எடுத்த ஒரு சுயேட்சை குழுவா அவன் விளங்குவான் ஆறு அர்ச்சுனா அவ்வளோதான். நீங்களாம் மற்ற கட்சியில் இருந்துட்டு ஓடி போய் கூட்டணியை போட்டு சுயேட்சியை போட்டுறீங்க. இந்த அர்ச்சனா அப்படி இல்லை தனியாக கெத்தா இவ்வளோ சிறை நிற்கிறாங்க பின்னால் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. நாங்கள் செய்கிறவண்ணா நீ கவலைப்படாத இறங்கு நாங்கள் பார்க்குறோம் உங்களை பின்னால் எவ்வளோ வாரம் ஒரு வெள்ளை வட்டிக்கு போய் சொல்லுங்க எழுகிறான் அவன் அவன் நேற்று தான் அடித்து கேட்குறான் அங்கே ரெண்டு அவன் நாங்கள் மற்ற குரூப் என்னது காய்க்கு எழுதுறீங்க ஆமாம் நாங்கள் எழுதுவோம் நீங்கள் சேர்ந்தா உங்களுக்கு எழுதிப்போமே அல்ல காசை கொடுத்து எழுதவை முதல்வருக்கா டாக்டர் கணேசன் இந்த கதையை சொன்னவர் இந்த கருத்தை நான் அவரோட ஆமோதித்து காய்ச்சி நான் அந்த நேரம் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு தேவையான அரசியலை செய்யும் நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணல வேண்டுகோள் என்னுடையது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ஊரில் போய் இப்போ நாளைக்கு மாவண்ணா கடத்துக்கு போறீங்களாக்கும கூட்டத்துக்கு அப்போ அந்த ஏரியாவில் போய் ஜாழ்ப்பாணத்துக்கு தேவையான ஜாழ்ப்பாண டவுனுக்கோ இல்லை கைதடிக்கு தேவையான விஷயத்த கழிச்சு பிரயோசனம் இல்லை. அப்போ இந்த லோக்கல் ஏரியாவுக்கு தேவைன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதை நெயில் பண்ணீங்களா சரி என்னட்டு 1.5 விஷயம் இருக்கு 1.5 இடத்துல வெல்லக்கூடிய விஷயங்கள் சரிதான். இது ஒரு அரசியல்வாதியும் இன்னும் டார்கெட் பண்ணது சரியோ 15 வயசு 20 வயசு வாங்க சும்மா கத்தி கொண்டிருக்கிறாங்களே தவிர எல்லாரும் காசை வேண்டி கொடுத்துக்க போடுறாங்களே தவிர அதே இந்த முத்திரகாசன் இந்த ஏரியாவுக்கு வார இல்லை சரி அந்த ஊருக்கு நிலங்களையும் அவங்க பார்க்குறது அந்த ஊர் அழிஞ்சு போகுது ஒரு பக்கத்தால் இன்னொரு பக்கத்தால அந்த அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் வந்து வலுவா கஷ்டப்படுங்க பேசிக் தேவைக்காக கஷ்டப்படுங்க சரியா பேசிக் தேவை அதுக்கு கல்வின்றது பள்ளிக்கூடங்கள் இருக்குது அதுக்கு போக்குவரத்து வசதிகள் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி கன இதுகள் லிஸ்ட் பண்ணலாம் விளங்குதுதான் எத்தனையோ பெரிய பாரதூரமான குற்றங்கள் அதுல நடந்திருக்கு என்னன்னு சொல்றாங்க சரி. அப்ப அதுகளுக்கெல்லாம் மெயின் காரணம் வந்து சில சில அடிப்படை வசதிகள் அங்க இல்லாத சரிதான். இப்போ நான் லோஜியாக்கா பார்த்து கொண்டிருக்கேன் இப்போ ஒரு 2 கிழமைக்குள்ள 2 கிழமையோ 1 கிழமைக்குள்ள அவருக்கு ஸ்டெப்புகள் அதுகள் எல்லாம் உண்மையாக வரவேற்கத்தக்கது இப்படியான உதவிகள் இப்படியான ஏரியாவுக்கு தேவை
நான் உங்களுக்கு எனக்கு இதில் ரேர் மைந்தன் வந்து வேலை பீஸ் எம்பி இந்த ரேர் பிரகாஷ் அண்ணன் இந்த நம்பரையும் இருக்க லோஜியக்கான நம்பரையும் இந்த இன்பாக்ஸில் போட்டு விடுமாப்பா, நான் தெரிஞ்சிட்டு அதை எடுத்து இவரோட நேர கதைக்கு இருந்துச்சு. உண்மையாக சொலிட் பாயிண்ட்ஸ், நீங்கள் அதை ஹெம பண்ணீங்களு சொன்னால் ஒரு அரசியல்வாதியும் இதை ஹெம பண்ணல. சரி, சும்மா வந்து அரிசிதாரன் அதத்தாரன் இதத்தாரன் அரிசியம் பிறப்பையும் எவ்வளோ நாளுக்கு கொடுப்பீங்க? நீங்கள் வெள்ளு மட்டும் கொடுப்பீங்க, வெண்டா அப்புறம் அவங்களுக்கு திருப்பி கூர்ந்து அவதானிச்ச விஷயங்கள், அந்த ஏரியால இருக்கிற ஆக்கள் எல்லாம் ட்ரை பண்ணி ஏலாம விட்ட விஷயங்கள். சரிதான், இது உண்மையா ஒரு அரசியல்வாதியால தான் சோல் பண்ணலாம். டெம்பரரியா வெளிநாளில் இருக்கிறவங்களால சோல்வ் பண்ணும் சோல்வ் பண்ணினாங்க. ஆனால் இனி தொடர்ந்து செய்யணும்னு சொன்னா ஒரு அரசியல்வாதி அதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு அந்த பாயிண்டே கொடுக்கணும் அதுக்கு. இருக்காது இல்லை அந்த ஏரியா கப்பன் எங்கண்ட பக்கத்தில் அர்ஜுனாண்ட பக்கத்தில் ஒரு தரம் அங்கால இன்னும் வேற இல்லை. நாங்கள் சொல்கிற ஏரியா நீங்கள் அந்த இடத்துக்கான நாங்கள் போகல. அதான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நீங்கள் இன்னும் அந்த விளங்கையில் நாங்கள் இன்னும் சரத்தோட சரத்தில் உங்களுக்கு சில விஷயங்கள் மட்டும்தானே வழியால் பார்க்க தெரியும். கட்டாயம் அதுக்குள்ள நாங்கள் போ, இப்போ எங்களுக்கு உரிய சாமான எல்லாம் சரியாக வந்த உடனே உள்ளுக்க போவினம் போய்களை கதைக்கப்படும். மற்றது வல்ல நீங்கள் சொல்கிற விளையாட்டுகள் எல்லாம் நான் கால் விரிஞ்சு மிதித்து நடந்த இடம் நான் எனக்கு தெரியும், அதை பார்ப்பேன். ஆ ரைட்டு, மற்றது உங்களுக்கு தேவை என்றால் சொல்லுங்க. இந்த ஊசி இருக்குல்ல, ஊசி ஒன்றா பெருசாக செய்யுங்க. இங்கே எல்லாம் வெளிநாடுகளில் அப்படித்தான் ஒரு 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 ப்ராடக்டை பிராண்ட் பண்ணுறோன்னு சொன்னால் ஒலிபெருக்கு பிரச்சனை இருக்கு. அவங்க ஒரு ஒரு பெரிய ஒரு சரியான ஒரு ரூல்ஸ் கொண்டு விட்டு இருக்காங்க. அந்த லோஜிக்காண்ட வாய்ச்சவ ஓடியோ இருக்கு, அதுல வேண்டாம். அதுல என்ன பிரச்சனை, அந்த ரூல்ஸுக்கு அமைஞ்சுதான் செய்யலாம். அதான் வெயிட் பண்ணி விட்டுருக்கோம், என்ன செய்யலாம் பிளான் பண்ணி கூட செய்வோம். அதை அவன் செய்வான் கட்டாயம். மாதிரி செய்து துணியால செய்யறாங்க. அப்படி ஒரு ஊசிய ஊசியின் உருவத்தை ஒரு 6 அடி உயரத்துல செய்து வச்சீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு ஜனம் அதை பார்க்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனதில் நிக்க முடியும். சரியா, வித்தியாசமான முறையில கொண்டு போங்க. உண்மையா மனதின் இந்த மக்களின் மனதிலே அது அப்படியே ஆழமா பதிய தக்கனியா நான் சொல்றேன். நான் கதைக்கிற மார்க்கெட்டிங் சாய் சரிதான், ஆழமா பதியும் அப்படியான விஷயங்கள். உண்மையா நான் இவர் எம்பி நம்பர் போட்டோம்னா நான் உங்களுக்கு பர்சனல் அடிச்சு சொல்றேன் என்னென்ன பாயிண்ட்ஸ் அண்டு உண்மையா ஒரு தரம் அது காலமா சின்ன அழுகு அந்த ஏரியாக்குல. சரியா, கண்டிப்பா பாப்போம். பார்க்கத்தான் நான் இப்ப சொன்ன நாளைக்கும் உன வெள்ள போட்டியோ செப்பு போட்டியோ கருப்பு போட்டியோ அதுல நிக்கும். எனக்கு அவருக்கு போய் நாம அது நமக்கு சரிப்பட்டு வராது.
ஒத்துவராள். அதிலும் பாக வேலையை விட்டுட்டு வீட்டுல இருக்கலாம், வீட்டுல இருக்கலாம் ஐயா. வீட்டுல இருந்து நாங்க ஒன் பிசினஸ் தொடங்கி போட்டு கம்ப்யூட்டர் எங்க தூக்கினா கம்ப்யூட்டர் போனோம்னா காசு வரணும், மக்களுக்கு காசு இருந்தா அள்ளி கொடுத்து ஒன் பிசினஸ் போகணும். இந்த பொல்ல திருப்பச்சியில நான் அடுத்த கட்டம் அர்ஜுனம் ஐயா, அர்ஜுனம் ஐயா இந்த இதுக்கு மருத்துவ ஊழல கிளப்பின மாதிரி நம்மளை கிண்ட போறது வேற ஒரு விஷயம். அதுக்கு நம்ம தான் நமக்கு உதாரணமா இருக்க போறோம். தேவை மக்களே பன்னி ஃபிரஷ் தமிழ்நாட்டில் இணைஞ்சு கொள்ளுங்க. மிக விரைவில் அதிரடி மாற்றங்கள் வரும். சொல்ல போற ஒரு இலங்கை உலகத்துல தமிழன் செய்திருக்காத வேலையொன்னு செய்து பிளான் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த உறவுகளுக்கு மிக்க நன்றி. அந்த நம்பிக்கையும் தெரிய நடத்து உங்களுக்கு நன்றி. நான் நினைக்கிறேன் சரி வந்தேன்னு சொன்னா கடவுள் என்ன வெற்றி பெற்றுதான்டா. மிகப்பெரிய ஒரு மாற்றம் எந்த ஒரு இலங்கை வர இலங்கை தமிழர் வரலாறுனா உலக தமிழர் வரலாறு எப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு அடி அது அந்த அரசியல் வல்ல வழிதான் கழிவு கழி காய போடலாம். மைந்தன் கவனம் கட்டாயம் செய்து முடிக்கணும். இப்படி ரெண்டு மூணு பேர் அந்த நீர் சொல்ற அதே விஷயத்த துவங்கி எங்களை எல்லாம் ஏமாத்தி போட்டாங்க. மக்கள்கிட்ட காசு வாங்க மாட்டேன்னு இது என்ன சொந்த பணம். இதை வந்து பாகிஸ்தான் படியான் எனக்கு நாங்கள் லீடர்ஷிப்ல போறோம் பாகிஸ்தான் படியான். அதே மாதிரி இந்தியாவில் வந்து யூடியூப்ல காசஸ் என்ற செய்யற அந்த மாதிரி நான் இப்ப ஐடியாவும் சொல்லித்தரேன் முடிஞ்சாச்சு. ஆனா இவன் செய்யறது போற நாங்க செய்ய போற விஷயம் போற. ஜாழ்ப்பாணம் அங்காளி பக்கத்துல எல்லாம் தாறுமாறா ஓடிச்சிருந்தவங்க ரோட் டு தி ஃபியூச்சர் அது டு தி ஃபியூச்சர் இது டு தி ஃபியூச்சர். சரி ஐயோ அண்ணா ஐயா நான் அந்த மக்களை ஏமாத்துறது நான் பெரிய இல்ல. நாமளே சொந்த பணத்தை போயிட்டாங்களப்பா அந்த இல்ல இல்ல என்ன சொந்த பணத்தை உண்டு ஐயா அப்படி ஏமாத்துறேன்டா. நான் சொன்னவா நீங்க நான் இப்ப ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான்காரன் என்ன கேட்டது பன்னிவேந்தன் பன்னியண்டா பன்னியனா கூட பன்னி வாங்கப்பான்னு நான் பெரிய இல்ல உண்டு உங்களெல்லாம் வேண்டாம். கை நட்டு காசு ஒண்ணு தர்றதுக்கு வேண்டாம். ஏன் பணம் என்ன இதுல லொஸ்டோ இதோ என்னடா வரணும். ஆனா இறங்குவோம் ஏனண்டா ஒரு மாற்றம் அர்ஜுனா ஐயா கொண்டு வந்த இந்த மாற்றம் ஒரு பெரிய மாற்றம். இதே மாதிரி மூன்று பேர் செய்து விட்டவன்டா கடைசி ஐயா இருக்கிறார். இன்னொரு 20 வருஷம் அந்த ஐயா இருப்பாரு எனக்கு அவ்வளவு காணும். அதனால நீங்களும் ஒரு 20 வருஷம் இருந்தீங்கண்டா எனக்கு போதும். இந்த ரெண்டு தலையும் காணும் எனக்கு ரெண்டும் வர்த்தக தலைகள் நல்ல ஐடியா தலைகள் நல்ல ஐடியாஸ் இருக்கு. இதை வச்சு நாங்க நடத்திட்டு போவோம். ஏன்னா வயசானவங்களுக்கு பக்குவம் இருக்குது ஒன்றுக்கு மாசம் இல்லை. நீங்க எல்லாம் கண்டு கழிச்சு வேணா ஒன்று போய் சமூக சேவை செய்ய வந்தாங்க. இதுதான் தேவை. நாங்க போய் இறங்குவோம். நானும் உங்களை ஒரு ஆள் தான் நானும் பாருன் போவோம். போற நீளம் போட வார நீளம் போற மக்கள் கூட்டத்தை பின்னால கொண்டுருவோம். அவன் உருவாக்கி விடும் ஒரு கிராமத்து கிராமத்தை ஒரு ரெண்டு பேரை உருவாக்கி விட்ட வேண்டாம். அந்த கிராமம் அப்படி செழிக்கும். அரசு அரசாங்கத்தை போய் ஏன் காசு கொண்டோணும். அரசாங்கத்துக்கு நாங்கள் லோனை கொடுப்போம். என்ன கெட்டு போச்சு இப்ப மாத்தி யோசிப்போம். எங்களுக்கு ஒரு தளம் ஐடியாஸ கொட்டுறதுக்கு தளம் இல்லாம கிடக்கு அதில் இருக்கு பிரச்சனையா வருது. என்ன செய்யறோம் நாங்களே சொல்லுவான். ஆனால் எங்களால ஏழுமான மட்டும் நாங்க ட்ரை பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம். யோசிக்காங்க சொன்னேன் 30 பேர் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி 30 பேர் அடையாளம் கண்டுக்கிறோம். அதுல ஒரு ஆள் நீங்க ஒரு ஆள் கணேஷ் ஐயா. நான் மிச்சாக்கள் பேரே சொல்ல விரும்பல. ஒரு நாளைக்கு டீம் இறங்கும் ஃபுல்லாக இறங்கும் இறங்குச்சேன்டா. ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டம் மாவட்டம் மாவட்டமாக ரெண்டு 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 பேரும் இறக்கி அடிச்சு விட்டா அந்தந்த தொகுதியில் அந்தந்த மக்கள் போய் இறங்க வேலையை செய் இந்த ஓடு 6 மாதம் திட்டம் அதுக்குள்ள எல்லாத்தையும் பழிச்சாள்ளாம் யோசிப்பாங்க. அர்ச்சனா விட மோசமாக இருக்கிறாங்கன்னு யோசிப்பாங்க. நாங்கள் தான் சொன்னோம் ஒரு அர்ச்சனா தான் பார்த்துக்கிறீங்க. அடுத்த அர்ச்சனால எப்படி வடிவம் மாற்றி இது சும்மா திருத்தம் நீங்க வலிச்சு அள்ளி இல்லாம நீங்கல்ல அது புளியான எடுத்து அப்படி இதண்டப்படா வலிச்சு கொடுத்துடலாம். இல்ல அதான் வலிச்சு நான் சொல்றேன் வந்து இந்த வெள்ள வேட்டி எல்லாம் வலிச்சு அள்ளிடலாம் அந்த 6 மாசம் நாங்கள வெள்ள வேட்டி எல்லாம் வலிச்சு அள்ளிடலாம் அந்த 6 மாசம் படியா திருப்தியா காணும். மக்களே கலைப்பினோம் இந்த வால் பாட்டு இந்த கழிச்சான் பாட்டியா ஒரு பாட்டியும் இங்க நிக்காது. அவ்வளவு தெளிவாச்சு என்னண்டா வேற நாட்டுக்கால இந்த கண்ணுக்கு முன்னால எங்க ஆப்பிரிக்கன் பொடியல் அதே மாதிரி பாகிஸ்தான் ஆக்கள் ஒரு சில நாட்டை சொல்ல விரும்பல செய்து கண்ணால செய்து முடிச்சிருக்கலாம்.
அவனுக்கு இப்படி ஆரம்பத்துல நக்கல் நைஜாண்டு கேலி கிண்டல் நான் நக்கல்னு சொல்ல மாட்டேன், நான் இதுல நல்ல அனுபவப்பட்டனா சரி நக்கல்னு சொல்ல மாட்டேன் சரி அதை விடுங்க. ஓகே நன்றி. எனக்கு ஒரு உதவி செய்யுங்கப்பா, இந்த ரேர் பிரகாஷ் அண்ணா என்ன நம்பர் இருக்கா போட்டு விடுங்க, லோஜியா கார்டு நம்பர் இன்பாக்ஸ். ஐயா போட்டாச்சு உங்களுக்கு? போட்டுட்டீங்களா? நான் சரி ஐயோ நீங்க சொன்னாதான் தெரியும், நான் போய் பாக்குறேன். நீங்க கேட்ட உடனே செய்திருவேன். நன்றி நன்றி நன்றி. பிரகாஷ் அண்ணா அந்த ஐயா இன்பாக்ஸ் உங்களோட நம்பரை கொடுத்து விடுங்க அப்படி இல்லாட்டி. நாங்க ஒரு ஆளோட வணக்கம். வணக்கம். நான் சோமு கலைக்கிறேன். சோமு என்ன? நான் நன்வந்து கலைக்கிறேன். என்ற பூவிகம் வந்து சாவுக்கு. ஓகேண்ணா வணக்கம். மங்கண்ணா வணக்கம். வணக்கம். என்னன்னு சொன்னால் இப்போ அர்ச்சுனாக்கு வந்து நீங்கள் செய்தெல்லாம் உண்மையில நான் ஒத்து போகிறேன். அது எங்களுக்கு தேவை, முக்கியம் தேவை. இதில் எனக்கு இந்த என்ன கணக்கு கலைக்கிறது எனக்கு விளங்கியில் வந்து என்ன காரணம்னா இன்றைக்கு எங்களுக்கு இப்போ ஒரு நல்ல சான்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. நிச்சயமா அதான் உண்மை. இப்ப வந்து இந்த தமிழ் மக்களுக்கும் இல்ல சிங்கள மக்களுக்கும் ஒரு முடிவு ஒன்று கிடைச்சிருக்கு. ஒரு முடிவு கிடைச்சிருக்கு வந்து எனக்கு வந்து இப்ப வந்து இப்ப டக்கன் எடுத்தால கதைக்க முடியல, குறைக்க வேண்டாம். என்ன டக்கன் நான் இது வரைக்கும் ஒரு கணக்கு வந்தது இல்லை, அதில் எனக்கு டக்கன் கதைக்க முடியல. என்ன கீழே ரக்குங்க நான் கேட்டுருக்கேன். எங்களுடைய மக்களுக்காக இந்த அரசுகள் என்ன செய்தன? ஆமா 15 வருஷமா என்ன கிழிச்சிங்க நீங்க? என்ன மக்கள் அரசியல் அரசியல்வாதிய பார்த்த மறுபடிய காமெடி பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்க. சில இடங்களை சொல்லி நம்ம உங்க பிரச்சாரம் குறைகண்ட மாதிரி சொல்லி நம்ம ஆக்கள் பிரச்சாரம் செய்யவே இல்லை. பிரச்சாரம் இன்னும் செய்யலாம் சொன்னே. அது இப்ப நாங்க வந்து இப்ப எங்களுக்கு தெரிஞ்சாங்களே அறிஞ்சாங்களே கழிச்சு கொண்டிருக்கோம். சரித்திரம் உடைய போதும் சொல்லி அப்ப அதுதான் பிரச்சனை. சில விஷயங்களை வந்து எஸ்பிண்டா இதுல இருந்து கற்றுக்கொள்ளணும். நாங்க நாளைக்கு மண்டையை போட்டாலும் நீங்கள் இதில் எப்படி எப்படி வரியினம் எங்கெங்க காய்வு நடத்தினோம் எதுக்கு விழாத கதைக்கணும் இதை விட்டுட்டு போகிற போகிற கதைங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க. இதை கதைக்காதைங்க அங்கே கதைங்க மாற்றி கதைக்கிறது அதைக்கு வந்து கதைச்சிரங்கிறது நாங்கள் நம்ம வேணாம்னு சொன்னோம். வாங்க கதைப்போம் எல்லாரும் வாங்க. ஏக்கடி பாடி சிங்கள சௌரத்தில் இருக்கக்கூடிய அந்த தில்லுங்கிறது வேணும் உங்களுக்கு இல்லை. முடிஞ்சா மானமுள்ள நீங்க ரோஷமுள்ள நீங்க பீரமுள்ள நீங்கண்டா ஏக்கடி பாடினா வட மாநிலத்தில் போட்டு போல எல்லாரும் வாங்க இதில் கதைப்போம். நீங்கள் அவதூறு செய்து பாத்தியல் கெண்டல் அடிச்சு பாத்தியல் ஆக்களை அனுப்பியும் பாத்தியல் உள்ளுக்குள்ள நாங்களும் அவைய கூட ஆக்களை நல்லபடியா ஆழம் பார்த்து போட்டு தான் விட்டுருக்கிறோம். விட்டுதான் பார்த்த நீங்கள் கடைசி என்ன நடந்தது? இப்பவும் முயற்சிதான் வாங்கோ இல்ல வாங்குவோம். அதுதான் சொல்லாம இப்ப நாளையில இருந்து நான் நினைக்கிற நாளைல இருந்து யூடியூப் தளத்திலே மற்ற இன்னொரு தளத்திலேயும் வந்து நாங்கள் இதே சம இதை லைவ்ல செய்யறதுக்கு இருக்கிறோம். எங்கிட்ட பரிச்சயத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் சக்சஸ் ஆயிருக்குது. நாளையில இருந்து நடத்துவோம் யூடியூப் தளத்திலே நீங்க பார்க்க போகலாம். 3 யூடியூப் தளத்துல ஒன்று பண்ணி மேந்தான் ஒன்று எதிரி நியூஸ் மட்டும் நான் சொல்ல விரும்பல. 2 வழியா இருக்கு, எதுலயாவது நீங்க ஒன்று லைவ்ல பார்க்கலாம்.
நான் லைவ்ல போய்க்கு சொல்றமே இந்த தத்துல போகுதாண்டு. இதே நேரத்துக்கு இதே டைமுக்கு யூடியூப்லயே போகும் ஆரம்பிச்சு விடுறேன். இதே கொப்பி அடி உங்களுக்கு நாங்கள் ஆரம்பிச்சு விடுறோம். வெள்ள போறாரு அர்ஜுனா போறாரு அர்ஜுனா ஓட்டே போடுங்க அர்ஜுனாவுக்கு அலர்றான்டா அலர்ற வெள்ள போறான் தமிழன் வெள்ள போறான் தமிழன் வெள்ள வெள்ள போறான் மருத்துவன் அர்ஜுனா போறான் தமிழன் பாட்டு படிக்கிறாரு என்ன ஒரு விளக்கம் ஈஸி நீ அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல இந்த லைஃப் வந்து 4 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். 4 மணில இருந்து 10 மணி மட்டும் நாங்கள் வச்சிருப்போம். ஏன்டா நேரத்தை மாத்தணும்னு சொல்லிட்டோம். ஏன்னா யூடியூப் சோரங்களும் பாருங்க அந்த டைம் வச்சுதான் சொன்னா அவைக்கும் பிரச்சனையா இருக்கும். மாத்தி மாத்தி செய்யறது. அதனால நாங்கள் 4 மணில இருந்து இதை 10 மணி மட்டும் செய்யறோம். சைக்கிளுக்கு அடிக்கு விட மாட்டோம். ஆனால் இப்போ நாங்கள் கொடுத்தாங்க திருப்பி டக்கண்டு வந்து அதுக்கு ஏதோ ஒரு 10 லட்சம் ஐயா வெயிட் பண்ணி கொடுப்போம். அது இப்போ கொடுத்தா எல்லாம் எல்லாம் வந்து கண்டிப்பாக ஒட்டு கிழமைக்கு மேல்தான் பழுக்கணும் ஐயா எல்லாருக்கும்.
அது சரியா நாங்கள் செய்வோம், அது புதிய சரியான இதுகள் எல்லாம் உங்களோட கையில இப்போ இருக்கு. இன்னொரு இன்னொரு ஆள் இருக்கு ஐயா, போறங்க வார, நான் அவரோட கதைச்சிட்டு கொண்டு வந்து உங்களோட மணிமந்தன் கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணி விடுறேன், அதுக்கு அப்புறம் அவர் சரியா கொடுப்பார். ஒரு ஆள் இருக்கு கொண்டு வந்தாரன் மணிமந்தனைட்டு, மணிமந்தன் நான் உங்களுக்கு ஒரு இதோண்டு அனுப்பினா நான் அவரை கான்டாக்ட் பண்ணி போட்டு உங்களுக்கு எடுத்து தாரேன் அவரோட டீடைல்ஸ். அவர் தற்கொலைப்பட மக்களுக்கு அடியில வந்து கிடைக்கல சொல்லி நம்ம வந்து இதுல போட்டது கூடி வந்து நாங்க அந்த ஏதோ வெப்சைட்ல நாங்கள் எங்களோட லைவ கனெக்ட் பண்ணி விட்டா அது இந்த எஃப்எம் ஏஎம் மாதிரி நாங்கள் அது ஊர்லயும் கொண்டு போய் சேர்க்கலாமா இந்த கதைக்கிறது என்று காசு ஓட்டணும் ஐயா. சரியான காசு எவ்வளவு அது? அது ஸ்ரீலங்கா முந்தி ஒரு ஒரு நாளுக்கு விட்டவங்களாகும் அந்த நேரம் 2002 அப்படி கட்டவும் 10,000 பவுண்ட்ஸ் ஐயா அந்த நேரம் போறதை வந்து நாங்க ஒரு ஸ்பீக்கர்ல போட்டு முன்னாடி வச்சுட்டு தான் அதை எஃப்எம் ஐஎம்ஐ அனுப்பலாம் நேர வெப்சைட்டுக்குள்ள கொண்டே கனெக்ட் பண்ணி எங்களை தளத்தை அதுக்கு கூட சார்ஜ் பண்ணுவாங்க கம்ப்யூட்டர்ல பிளே பண்ணிட்டு அதை வந்து அந்த இன்னொரு கம்ப்யூட்டருக்கு முன்னால வச்சு நாங்கள் அதை டெலிகாஸ்ட் பண்றதுக்கு ப்ரோட்காஸ்ட் பண்றதுக்கு வந்து பெரிய அளவில் சார்ஜ் இல்லைன்னு லிங்க் எடுத்து தாரன்னு சொன்னார் அப்படின்னா அதுக்கு இன்னொரு வேலை செஞ்சு விடலாம் என்னண்டா எல்லாம் டிக்டாக் கேட்குறதும் சரி அது எல்லாம் உண்டு தான். சரி ஓகே பாப்போம். ஊர்ல ஊர்ல அப்படி போவோமா? அப்படி போவோமா டாக்டர்? அப்படி போவோமா சார். என்னன்னு சொன்னால் மைந்தன் டிக்டாக்லும் பார்த்து இது பெட்டர் என்னன்னு சொன்னால் எல்லாரும் இதை இதை பார்ப்பி நம்ம வெப்சைட்ல போட வைக்க டிக்டாக் கண்டிக்க என்ன தெரிஞ்ச கன பேர் தான் டிக்டாக் இல்லை ஊர்ல பிளங்கு தான். ஓகே இப்போ வெப்சைட் கண்டிக்க ஃபோன்லும் இந்த ஒரு கண்டு போட்டு பார்ப்பாங்க. சரிண்டையா, நாங்கள் முந்தி செய்தது முந்தி அந்த இறுதி யுத்தம் நடந்து அந்த கலவையில் கொண்டு வச்சு நடத்தினாங்கள் அதுதான் சொன்ன நாக்களை ஜெரிக்கிறவன் அப்படின்னா அதுக்கு காசை கட்டி விட அதை செக் பண்ணணும், அதுக்கு கம்ப்யூட்டர் வேணும் அடிச்சு விட்டால் வெப்சைட்டில் அந்த லிங்கை கொண்டு கொள்ள வெப்சைட் துறா ஓப்பன் பண்ணால் தண்டு வரல அது அது பிளே பட்டன் ஓடிக்கொண்டிருக்கும். அது அது வந்து என்னென்னா 1,000 மக்களுக்கு ஒரு ரேட்டு, 2,000 மக்களுக்கு ஒரு ரேட்டு, ஒரு ஒரு நிமிஷத்துக்கு 1,000 பேருக்கு மேலே வந்து பஃபரிங் ஆகும். மைந்தன் இந்த ஊரில் இருந்து செத்த வீடு எல்லாம் லைவ்ல போடுறாங்களே எல்லாம் ஓம் யூடியூப் அதெல்லாம் பெரிய அமௌண்ட் இல்லையா? அப்போ அங்கே அங்கே 20,000 22,000 எல்லாம் செய்கிறாங்க லைவ் டெலிகாஸ்ட் ப்ரோட்காஸ்ட் அண்ட் டெலிகாஸ்ட் தான் அது என்ன யூடியூப் தானே ஐயா? ஓமா யூடியூப்புக்குள்ளாங்க அது யூடியூப் நாங்களும் செய்யலாம் தானே அது எங்கிட்ட கிடக்குத்தானே எங்கள்கிட்ட யூடியூப்புக்கு கிடக்கு எல்லாம் எல்லாம் 37,000 ஒன்று கிடக்கு 38,000 ஒன்று கிடக்கு மற்றது 9,500 கிடக்குது 2,500 3,000 கிடக்கு 1,000 அதை கனெக்ட் பண்ணி விட்டீங்களாண்டாலே முன்னால வீடியோ கேமரா வச்சு அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே மக்கள் கேட்கலாம் இல்லையோ? இப்போ செய்து விடுமா உண்டை படிச்சாத்தான் போமா இப்போ என்ன கட்டு போச்சு அப்போதான் அப்போதான் விட்டுறான் அப்போதான் விட்டுறான் மைந்தனா இங்கே இல்லாட்டியும் மக்கள் அங்கே வந்து உனக்கு தான் நான் அதை ட்ரெட்டி அப்போ ஏற்றி விட்டுனேன் நீங்கள் ஹிக்கட் அடிச்சு போட்டிங்க எனக்கு ஹிக்கட் அடிச்சு போட்டீங்க நான் டிரைவிங்ல இருந்தேன்
பன்னி புரொடக்ஷன் வர எனக்கு எங்கட குரூப்புகளே அட்மின் எனக்கே அடிச்சு போட்டாங்களப்போ அடிச்சு விட்டாங்களா அதான் பன்னி புரொடக்ஷன் மேல விட்டுறான் மக்களுக்கு மற்றது மாதிரி அந்த ஸ்கிரீன் மிரரிங் இருக்குதானே யூடியூப் ஓபன் பண்ணி போட்டு உங்களோட ஃபோனில் வர்றதே அப்படியே உங்களோட கம்ப்யூட்டரில் மிரவன்லாம் தானே மிரவன் சொன்னால் அது யூடியூப்பில் டெலிகாஸ்ட் ஆகும் உங்களோட ஆசையை நம்ம இதில் இதில் போட்டு பார்ப்போம்மா இல்லைங்க வா அப்படி காய்ச்சி ஒரு 5 நிமிஷம் தாங்க யூடியூப்புக்கு கொண்டு வரணும் இல்லைங்க வாங்க 5 நிமிஷம் ப்ளீஸ் என்ன பேர் இது எலெக்ஷன் காட்டி செட்டப் ஆடுறாங்க அவர் இல்லையானாலும் உங்களை ஏதோ ஒன்றை போட்டு சூழ்ச்சி கருணாநிதி ரவியன் அன்றைக்கு பார்த்து நீங்களே அந்த இந்த மீட்டிங் நடந்தாக்க தன்னால போயிடாதுன்னு சொல்லி சொல்லி போட்டு அதுலயும் ஒரு நாடகம் ஆடிச்சு நம்ம பாத்தீங்களா அடுத்த நாள் திருப்பி வந்து அடுத்த நாள் பார்த்தா கையை தூக்கி கொண்டு போறாரு பாத்தீங்க இங்க நான் தான் இருக்கிறேன் சொல்லி பரஸ்வரன் வருதோ தெரியா என்ன என்னதுக்கு இல்ல அந்த மூணு போயிட்டாரோ தெரியும் இல்ல இல்ல அந்த மூன்று அரசியல்வாதிகள் இது இருந்தா அதுல சில பல பேருக்கு லீக் ஆயிட்டு தெரியும் மெசேஜ் போய் படுத்துட்டார் இன்னொரு இது என்னன்னு சொன்னா 2004 நடந்த சுனாமிக்கு கட்டப்பட்ட என்ன சவுதியால சவுதி மன்னரால கட்டி கொடுக்கப்பட்ட பில்டிங் இன்று வரையும் கையளிக்கலையா மக்களுக்கு அது அடுத்த சுனாமி வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னா பாருங்க இப்படி எங்கட ஆட்சியாளர்கள் இப்படி நாட்டை கொண்டு நடத்தியிருக்கீங்க பாத்தீங்களா அப்போ அந்த பில்டிங் எல்லாம் பழுதா போயிருக்கு அதே அப்போ அதை இனி துரித வடிவா செய்து போட்டு துரிதப்படுத்தி கொடுக்க சொல்லி இப்போ அறிக்கை கொண்டு விட்டு இருக்கிறாங்க போடாங்க அது கொடுக்க இல்லைன்றது மக்களுக்கு சில வேலை அவங்க அந்த சுனாமி இணைப்பாளர் அவையில் யாரும் அதுக்குள்ள வாழவினோம் மக்களுக்கு கொடுக்கல இவங்க இந்த ஒபி இவங்க இந்த கட்சியில் கட்டின இதுவரையே அப்படியே வச்சுக்கிறாங்கன்ற மாதிரியும் வச்சுக்கிறாங்க இவங்க முன் கதவை விட்டுட்டு பின் கதை வாழ வாடகை கொடுத்துருப்பாங்க வாடகை கொடுத்துருப்பாங்களோ உண்மை உண்மைதான் ரவி என்ன இவங்க கிரிமினல் என்ன இவங்க சும்மா வச்சிருக்க மாட்டாங்களா அப்படி எல்லாம் ஸ்டோரேஜ் கட்டினது கட்டினபடியே இருக்குது அது அக்களுக்கு கொடுக்கலாக்கா இல்ல 10 எழும்பி போய் கிடக்கு மட்டக்களப்பு அப்ப பாத்தீங்களா அப்ப அதான் 10 எழும்பி போய் அப்ப இவ்வளவு எத்தனையோ மில்லியனை செலவழிச்சு 10 எழும்பி போய் கிடக்குறாண்டா இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் எங்க நாட்டுல வாழ்றாங்க ஜோசி பாருங்க என்ன அக்செப்ட் பண்ணதுக்கு நன்றி என்னென்னால் வந்து நான் இவ்வளவு நேரம் நீங்கள் கதைச்சது இதெல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தேன் இப்படித்தான் இந்த ஒரு இப்ப யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து ஒரு எம்பியை தெரிவு செய்கிறதுக்கான வந்து கல்குலேஷன் முதலாவது கவுண்டிங் எப்படி இருக்கும்னு சொல்லி அனைவரும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே நினைக்கிறேன் நான் அதால் தான் நான் கதைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே எப்படி கல்குலேட் பண்ணுறேன்னு நீங்கள் இருக்கா சொல்லுங்க ஓகே எப்படி கல்குலேட் பண்ணுறதுன்னா முதலாவது நம்பர் ஆஃப் வோட்ஸ் இப்ப மொத்தமா எத்தனை வோட்ஸ் விழுது என்ற அந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எத்தனை ஓட்டு நான் விழுவனும் சொன்னா போன இப்ப இப்ப ஜனாதிபதி எலெக்ஷன்ல 330,000 வோட்ஸ் செல்லுபடியாகும் வோட்ஸ் விழுந்தது சரியா இல்ல இல்ல நார்மலா ஒரு ஆளுக்கு ஒரு எம்பிக்கு 8,000 வோட் விழுவனும் அது வந்து எப்படி என்று சொன்னா வாக்களிக்கிறாக்கள் எண்ணிக்கை வச்சுக்கொண்டு வாக்களிக்கிறாக்கள் எண்ணிக்கையில செல்லுபடியாகும் வாக்குகளை வச்சுக்கொண்டுதான் அதே யாழ்ப்பாணத்தில் இப்ப யாழ்ப்பாணம் கிளிநொச்சியில வந்து 6 என்றால் 5 ஆள பிரிக்கிறது சொல்லுங்க 5 ஆள பிரிக்கைக்குள்ள அதுல வந்து பிரிக்கிறதுக்கு முதல்
என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த முதல் மொத்தமா செல்லுபடியாகும் வாக்குகள்ல இந்த 5% குறைஞ்ச எடுத்த கட்சிகளோட வாக்கு இருக்கு தானே, சொல்லுங்க, அதை கழிச்சிடுவாங்க. கழிச்சதுக்கு பிறகு வர்ற ஓட்ஸ 5 பிரிப்பாங்க. பிரிச்சு அதுல வந்து ஒரு எம்பிக்கு எவ்வளவு எவ்வளவு ஓட்ஸ் வேணும்ன்றத கல்குலேட் பண்ணப்படும். 3,00,000 நீங்க சொன்னா 3,50,000 பேர் தெரிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள், அதுல 50,000 போட்டு செல்லுபடியாத வாக்குன்னு வைப்போம். 3,00,000 வாக்கு, 3,00,000 வாக்குல 6 பாராளுமன்ற உறுப்பினர் பிரிக்கணும் அப்படியா? 6 இல்ல 5 பிரிக்கணும். 30,000 பேர் தான் இல்ல, எப்படி 30,000 பேர்? 3,00,000 பிரிக்கணும், 5 பிரிக்கணும். 6 என்றால் ஒண்ட கழிச்சு 5 பிரிக்கணும். ஒரு எம்பிக்கு ஆக குறைஞ்சது 60,000 பேரோட. அது முதலாவது ரவுண்ட்ல, முதலாவது ரவுண்ட்ல நான் என்ன பொறுத்தளவில், நான் இப்ப யாழ்ப்பாணத்துல இருந்தான் கதைக்கிறேன், என்ன பொறுத்தளவில் இந்த முறை, போன முறை வந்து 2020 வந்து ஒரு எம்பிக்கு வந்து 50,000 கிடைச்சது, 50,000 ஓட்ஸ் வேணுமென்று இருந்த நேரத்தில் வந்து முதலாவது ரவுண்டில் வந்து தம் டிஎன்ஏக்கு 2 சைக்கிளுக்கு 1 சைக்கிளுக்கு 55,000 மற்றது யார் டிஎன்ஏக்கு 112,000 கிடைச்சிருந்தது. அப்போ அதில் வந்து டிஎன்ஏக்கு 2 சைக்கிளுக்கு 1 அதை விட அந்த நான் ஒன்று கழிச்சனோ இந்த யார் அந்த அந்த இந்த இந்த மாவட்டத்தில் யார் கூட ஓட்ஸ் எடுக்கிறாங்களோ அப்போ டிஎன்ஏக்கு 3 போயிட்டுது. அப்போ டிஎன்ஏட்ட இருந்த பேலன்ஸ் வந்து 1/12 பேலன்ஸ் இருந்தது, சைக்கிள்கிட்ட இருந்தது வந்து 5,000. இப்போ அடுத்த ரவுண்டுக்கு வரைக்குள்ள அங்கன் ராமநாதனுக்கு வந்து 45,000 இருந்தது. இப்போ அடுத்த ரவுண்டில் 45,000, அப்போ அவருக்கு ஒரு சீட் சரியா. அதுக்கு அடுத்த ரவுண்டில் வந்து இப்போ அடுத்த ரவுண்டில் பார்க்கக்குள்ள சைக்கிள்ட 5,000, அங்கேன்ட 0, யார் டிஎன்ஏட்ட 12,000. அடுத்த ரவுண்டில் பார்க்க டக்ளஸ் தேவானந்தாக்கு 42,000 ஏதோ சொச்சம் ஓட்ஸ் இருந்தால் இப்போ அவருக்கு கூட. அடுத்த ரவுண்டில் பார்க்கக்குள்ள டக்ளஸ் தேவானந்தாக்கு 0, அங்கேனுக்கு 0, சைக்கிளுக்கு 5,000, டிஎன்ஏ வீட்டுக்கு 12,000 இருந்தது. அடுத்த ரவுண்டில் பார்க்க விக்னேஸ்வரன்ட்ட 35,000 இருந்து அவருக்கு கூட. அப்படித்தான் அந்த 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 எம்பியின் கல்குலேஷன் நடக்கிறது. அந்த விஷயத்தில் தான் நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால், இப்போ யார் டாக்டருக்கு வந்து போட்ட வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து இப்போ எஃபெக்ட் ஆனாக்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் சரியாக தெரிய ஒரு இமீடியட் அந்த என்ன சொல்கிற கொஞ்சம் குறுகிய காலம் என்றாலும் தெரிவு செய்ய வேட்பாளர்கள் சரியா இருந்தாலும் கூட இன்னும் வந்து கவுண்ட் அட்டாக் செய்ய வேண்டி இருக்கு. அந்த தொகுதியில் அவங்களோட இதில் மற்ற கட்சியில் யார் வேட்பாளர்களோ அந்த இடத்துல கவுண்ட் அட்டாக் செய்ய வேண்டி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சாவச்சேரி வந்து டாக்டர் என்ஜினியர் மயூரன் வந்து கவுண்ட் அட்டாக் செய்வார். வந்து அவருக்கு யாழ்ப்பாண தொகுதியில் வந்து கவுண்ட் அட்டாக் செய்கிறதுக்கு யார் வேட்பாளர் என்றது அவர் வந்து அந்த கவுண்ட் அட்டாக் செய்கிற அளவுக்கு இருப்பாரோ எனக்கு தெரியாது. நல்லூர் தொகுதியில் யார் இருப்பாரோ தெரியாது. இப்போ டாக்டர் அர்ஜுனா வந்து ஓவரால் எல்லா தொகுதியிலையும் கவுண்ட் அட்டாக் செய்தாலும் அந்தந்த வேட்பாளர்கள் வந்து அந்தந்த தொகுதியில் கவுண்ட் அட்டாக் செய்யலை என்றால் இப்போ தீவக தொகுதியில் வந்து கவுண்ட் அட்டாக் செய்யணும். இப்போ கிருஷ்ணா வந்து கிண்ணோஜி தொகுதியில் எப்படி கவுண்ட் அட்டாக் செய்வார்ன்றது தெரியாது. ஸ்ரீதரனோட மற்ற யார் அந்த என்ன பேர் அந்த இபிடிபியில் இருந்தவர் இந்த பேர் சந்திரகுமாரோட எப்படி கவுண்ட் அட்டாக் செய்வார்னு தெரியாது. எப்படி வந்து அந்த ஒரு எம்பியை கவுண்ட் பண்ணுறதுன்னு சொன்னால் வந்து
மேக்ஸிமம் வோட் எடுக்கிற சொல்ற வாக்கெல்லாம் சரியா நீங்க சொல்றலாம் பாக்கடா நீங்க சொல்ல வாரீங்க இல்லன்னா கூட பாரு நேரடி பார்க்க எப்படி போகணும்னு சொன்னா இதுல போட்டாங்களும் வெட்டி போல வெட்டியாளரா வர மாட்டேன் கூட நேரடி பார்வைக்கா தெரிய வரப்பட என்னென்றால் நீங்க சொல்ற மாதிரினா 300,000 50,000 செல்லுபடியாக வாக்கப்பட வேண்டாம் 300,000 பாக்குறதுக்கு 300,000 ஒரு பாராளுமன்ற உரிமை சொன்னா 60,000 வாக்கு வருது இந்த 60,000 வாக்குள்ள வந்து மக்களுக்கு இருக்குமா இல்லையாண்டுதான் கேள்வி இப்ப அர்ச்சனாவுக்கு ஆதரவு வேலை இருக்கா இல்லையாண்டுதான் பிரச்சனை ஒன்னு நேரடி பார்வைக்கு அர்ச்சனானுடைய ஆதரவு வேலை இருக்கா ஆமா கண்டிப்பா இருக்கு அப்ப அந்த ஆதரவு வேலையோட தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் அல்லது வேட்பாளர்கள் அந்த பகுதியில அந்த தொகுதிகளில் நின்று போட்டி போடுகின்ற பொழுது அவர்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்குதா அல்ல அந்த குழு தான் இறங்கி ரெண்டு வேலை செய்கிறார்களா என்றதான் நாங்க பார்க்கோம் அப்ப இதுல நாங்க தெளிவா தான் இருக்கிறோம் அப்ப இதெல்லாம் நாங்க தெரியாம கணக்கு வழக்கு தெரியாம பாலர் பாடசாலை போகாம நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அதிபரா இருக்கிறதுக்கு நாங்கள் வேற இல்லை அப்ப இந்த கணக்கு வழக்கில் தெரிஞ்சு கொண்டுதான் நாங்கள் கடத்த இறங்கி நிற்கிறோம் ஆகவே எங்களுடைய பாதை எதுவாக இருக்கிறது நாங்கள் எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் எப்படி எதிரியான கோட்டைகள் இருக்கும் எந்தெந்த பகுதியில் எதிரியுடைய கோட்டை பலமா இருக்குது அந்த கோட்டையை எப்படி தகர்க்கலாம் அதுக்கு எங்கள்கிட்ட என்ன இருக்கிற பலம் என்ன அதை எப்படி பயன்படுத்தலாம் என்பதுதான் எங்களுடைய இலக்காக இருக்குது அப்போ வெற்றி என்பது தெரிவு செய்யப்பட்ட ஒரு வெற்றி தான் ஆனால் இந்த வெற்றியை நாங்கள் இலகாக ஆக வேண்டும் கொஞ்சம் இறங்கி ரெண்டு வேலை செய்யணும் அதான் எங்களோட நோக்கா இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து புதிய கட்சி புதிய ஒரு பயணம் அப்போ நாங்கள் வந்து பரம்பரையாக கடந்த 15 வருஷங்களாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி இல்லை எங்களை கட்சியை பதிவு செய்ய முடியாத காரணத்தினால தான் சுயேட்சை குழு அஜ்ரா சுயேட்சை குழு 17 இதை சுயேட்சை குழு நாங்கள் அணிக்கிறோம் அப்போ ஊடக ஜாம்பு வாங்கான்னு கொஞ்சம் பேர் யூடியூப்புக்கு மேலே காலா போட்டு வந்து கேள்வி கேட்குறீங்களா என்ன அப்படி என்றால் எதற்காக அர்ஜுனா ராமனா சுயேட்சியாக வந்தாடி அப்போ அவங்களுக்கு நேரம் கண்டாடா ஊடகம் கொஞ்சமாக தான் புத்தியை திருட்டு சும்மா நீங்களாம் குந்தியோட பாடமாக தெரிவு செய்யப்பட்ட வேட்பாளர்கள் நாங்கள் ஒரு சுயேட்சை குழு கட்சி ரங்கதம் சொல்லியிருக்கல தெரிவு செய்யப்பட்ட வகைனா கிளிநொச்சியில நானே சொல்லுங்க நான் கிளிநொச்சி நான் ஒரு வன்னியான் காட்டு நான் வன்னி காட்டான் ஓகே நான் கிளிநொச்சி அப்ப கிளிநொச்சி பகுதியில் கிளிநொச்சி பகுதி சிறியன் கோட்டை ஆனா சிறிதரன் வந்து அந்த கிளிநொச்சி கோட்டைக்குலாம் போட்டிடுறாரா இதான் கேள்வி சிறிதரன் எம்பி கிளிநொச்சி மாவட்டத்துல போட்டிடுறாரா இல்ல அப்ப அவரை அவரங்கிறார் இல்லையே தம்பி கிள்ளோச்சி கிள்ளோச்சியும் யாழ்ப்பாணமும் ஒரு தேர்தல் தொகுதி சரி என்ன தொகுதி ஏண்டா இப்ப இப்படி வருவோம் இப்ப கடந்த முறை சிறுதரன் எம்பி எதுக்க போட்டிட்டவர் கிள்ளோச்சி யாழ்ப்பாணமும் வந்து ஒரு தேர்தல் மாவட்டம் தம்பி சரி எத்தனை வாக்குல வந்தவர் சிறுதரன் ஸ்ரீதரன் வந்து கிள்ளோச்சியில தான் கிட்டத்தட்ட 22,000 போர்ஸ் கிள்ளோச்சியில இருந்தால் அவருக்கு கூட போர்ஸ் வாரது சரி இப்ப 25,000 பாக்கன்னு சொன்னா இப்ப அங்க கிளிஞ்சி பகுதியில இருந்து வரக்கூடிய கருத்து அல்லது நாங்கள் அறிஞ்ச வட்டார மொழி எங்களுக்கு சொல்லப்பட்ட கருத்து என்ன அப்படி என்றால் இந்த முறை சிறியனைக்கு 5-10 வித்தியாசப்படும் ஒரு நிமிஷம் என்னன்னா இந்த 15 வருஷ காலமா அல்ல 10 வருஷமா சிறியன்ன எம்பியா போட்டிடுறார் வாழ்த்துகள் பாராட்டுகள் ஒரு சிறப்பான ஒரு மனிதன் நான் புதிய அகல குழந்தை கட்சிக்கு இறக்கினவர் படிச்ச சமுதாயத்தை இறக்கினவர் புதியவருக்கு வாய்ப்பு கொடுத்தவர் நான் இல்லைன்னு மறக்கல நான் வரவேற்கிறது அதுல இந்த மாற கருத்தும் இல்லை எங்களுக்கு அது கோட்டை ஆமா கோட்டை தான் ஆனால் இந்த கோட்டை அர்ச்சனானுடைய வரவுக்கு பின்னரான காலப்பகுதியில கிளிநொச்சி மாவட்டத்தில் தனது வாக்கை தக்க வச்சு கொள்ளக்கூடிய பலத்தில் சிறுதரன் நம்பி இருக்கிறாரா இதுதான் கேள்வி ஒருவேளை 26,000 வாக்கு பெற்றவராக இருந்தால் உங்களுடைய கருத்தின்படி ஒருவேளை அவர் 16,000 வாக்குத்தான் பெற்று விடுவராக இருந்தால் இப்பொழுது மக்கள் அவரை புறந்தள்ளி இருக்கிறார்கள் அல்லது இவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் சரியானதாக மற்ற மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாட்டினுடைய ஒரு நகர்வாகத்தான் இந்த 16,000 வாக்கள் 20,000 வாக்கள் வந்து மக்கள் கருதினம் ஆகவே இது அவரது சரிவுக்கான முன்னேற்பாட்டு அறிகுறி இப்போ இந்த இடத்துல இருந்து சிறுதரன் ஐயா என்ன செய்யணும் வந்த புதுக்கட்சியிலோட இணக்கப்பாட்டுக்கு போகணும் அல்லது தன் அரசியலை மாற்றி அமைக்கும் இல்லைன்னு என்ன செய்யும் அவற்றை போய் டீமெயிலாக காய்ந்தார் அடிமொழி
ஒரு நிமிஷம், நீங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் உணர்ச்சி வசப்படுறதுல நீங்க வந்து என்ன, நீங்க என்ன சொல்ல எப்படி உங்களோட கதை நேரடி பாருக்கு எப்படி இருக்கான்னு சொன்னா அர்ஜுனாக்கு ஒண்ணும் தெரியாது. நாங்க சொல்றோம் தானே, எங்களுக்கு தெரியும் ஐயா. நான் முடிச்சிடறேன். நாங்கள் கடத்துல ரக்கைகள எந்தெந்த கோட்டை ஈஸியான விக்கெட் எது கடினமான விக்கெட் எங்களுக்கு தெரியும். நாங்கள் அவ்வளவு அதுக்கு அறிவில்லாம கடத்துல போயில தானே, சும்மா அறிவில்லாம கண்ணை முடிக்கணும் ஆதரவு தானே. நாங்க தெளிவா இருக்கிறோம், எங்கட விக்கெட் வந்து மூன்று விக்கெட் அவுட் ஆகும், எங்களுக்கு மூன்று விக்கெட் வரும். நாங்க தெளிவா இருக்கிறோம், இதுல மாட்டு கருத்து இல்ல. மூன்று விக்கெட் தெளிவு, அந்த மூன்று விக்கெட் நான் உங்களை அப்ரிசியேட் பண்ணி தான் கதைக்கிறேன். நான் உங்களை அப்ரிசியேட் பண்ணி தான் கேட்கிறேன். உங்களோட முயற்சிக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு தான் நான் கேட்கிறேன். நான் ஒரு சாதாரண ஒரு ஆள். இப்ப நான் என்ன சொல்றேன் என்றால், இப்ப இருக்கிற கல யதார்த்தத்துல இப்ப வந்து கிளி, இப்ப சுமந்திரன் வந்து ஸ்ரீதரனை வெட்டுறதுக்காகத்தான் யாழ்ப்பாணத்துல வந்து வந்து யாழ்ப்பாணம்ன்றது வந்து கிளிநொச்சியும் சேர்ந்துதான் யாழ்ப்பாணம். அந்த யாழ்ப்பாணத்தை அந்த தேர்தல் மாவட்டத்துல வந்து ஸ்ரீதரனை வெட்டுறதுக்காகத்தான் சுமந்திரன் வந்து தன்னுடைய ஆக்கள் 9 பேர்ல 7 பேரை தன்னுடைய ஆக்களை போட்டு வச்சிருக்கிறான் சுமந்திரன் என்றால் வந்து ஸ்ரீதரனை வெட்டுறதுக்கா. அந்த யதார்த்தத்தை நான் சொல்ல வந்ததே தவிர உங்களோட முயற்சியை நான் வந்து ஒரு நாளும் இதெல்லாம் உங்களோட முயற்சிக்கு நான் பாராட்டுகளும் உங்களோட முயற்சிக்கு நிச்சயமா வெற்றி அளிக்கும் என்றத நான் அதை சொல்றேன். நான் வெற்றி அளிக்கும் என்று சொல்றேன். நான் கள யதார்த்தத்தை தான் நான் சொல்ல வந்தேன். எங்களுக்கு சாதகமான களம், இந்த களத்தை எப்படி நாங்கள் சாதகமா பயன்படுத்த, அதான் எங்களுக்கு சாணக்கியம். இன்னைக்கு வெள்ள போட்டிகள் வந்து அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிரான மாற்று அரசியல் கொள்கையில முன்வைக்க முடியாம தவறி கொண்டிருக்கணும். அவர்கிட்ட பதில் இல்ல. ஏன்னு சொன்னா அர்ஜுனா ராமநாதன் எடுத்து வைக்கிற இது கேள்விகளுக்கு பதில் இல்ல. சரி, அர்ஜுனா ராமநாதன் நேரடியாக நாங்கள் அடிக்க போனோம்டா என்ன நடக்கும், தாங்கள் காணாம போவோம். அதுக்கு என்ன செய்றாங்க, தங்களோட கூடிகளை பாடக வாயில விட்டு அடிக்கிறார். என்னோட பதில் இல்ல. அப்ப எதிரி கிளங்கி போயிருக்கிறார். ஏன் அர்ஜுனா வந்தாருன்னா கண்டிப்பா எங்கட கழுதேஞ்சு கட்டுறமா போன மாதிரி கூட்டமைப்பு காணாமல் போகப்போகுது. அதுக்கு சுமந்திரன் ஒரு காரணம். ரெண்டாவது வெள்ள வட்டிகளில் லஞ்ச ஊழல், சாராய கடை விஷயம், போமிட் விஷயம். அப்ப இந்த முருகலாம இருக்குது, அவங்களுக்கு பயமா இருக்குது. என்ன சொன்னா அர்ஜுனான இந்த வெளிநாட்டு கும்பல் எப்படி அடிக்க போறாங்கன்னு தெரியாம இருக்குது. அப்படின்னு என்ன மாட்டுத்திட்டம் வச்சுக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம இருக்கு. நாங்க சொல்றோம் தானே, ஆமா ரஜினான வெளிநாட்டு கும்பல் எங்கள்ட்ட ஐடியாஸ் இருக்கு, ஏகப்பட்ட ஐடியா இருக்கு. என்ன மாட்டுத்திட்டம் பக்காவ போட்டு வச்சிருக்கலாம். ஒரு கிழமைக்கு முன்னாள் களத்துல ஆக்குவோம் பாருங்க. அப்ப அதிரடியா இருக்கும். சும்மா வன்னி மந்தமே 10 வன்னி மந்தன் வரும் எதிராக குரல் கொடுத்தது உண்மையாக இருந்தால், இந்த மருத்துவ மாபியாக்கள் மருத்துவமனையில் இருந்த லஞ்ச இந்த படுகொலைகள் அவன் வெளிக்கொண்டு வந்து உண்மையாக இருந்தால் அப்ப கண்ணாமூடி கொண்டு ஓட்டு போடு. அப்படி இல்லையா, அவன் கெட்டவன், அர்ஜுனா கெட்டவன், அவன் தேசத்துக்கு துரோகத்தனம் செய்தவன். லஞ்ச ஊழல் அங்க நடக்கவே இல்லை, அங்க மருத்துவமனையில் ஒரு படுகொலை நடக்கப்படவில்லை, மருத்துவமனையில் தவறான சிகிச்சை வழங்கப்படலடா. ஓடி போய் பண்ணல வட்டி ஓட்டா போடு ஆர் வேணான்னு சொன்னா நீ ஏன் முடிவெடு. நீங்கள் எடுத்த முயற்சி எல்லாம் சரி, அர்ஜுனாட முயற்சி எல்லாம் சரி, நான் ஒன்றையுமே விமர்சிக்கல. நான் அந்த வந்து நான் இன்னும் அப்கிரேட் பண்றதுக்கான விஷயத்த சொல்றேன். நீங்க பருத்திர தொகுதியில, நான் பருத்திர தொகுதியை சேர்ந்தவன், பருத்திர தொகுதியில போட்ட பிரகாஷ் வந்து முன்னாள் போராளி, சரியா, முன்னாள் போராளி, என்னுடைய நண்பன், நான் ஆதரவா தான் இருக்கிறேன், சரியா. பிரகாஷ் என்றவன் வந்து ரெயின்போ கேப்டன் ஒரு ஓனர், அவன் வந்து ஒரு முன்னாள் போராளி, என்னோட ஹார்லியில படிச்ச ஹார்லி காலேஜின் பழைய மாணவன், சரியா, நானும் அவனோட உண்டா படிச்சனான். அப்ப அந்த இதுல அப்கிரேட் பண்றதுக்காக தான் நான் கேட்கிறேன். பிரகாஷ் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு தெரிவு, அர்ஜுனா வந்து டாக்டர் அர்ஜுனா தெரிவு செய்த அந்த ஒரு வேட்பாளர் பருத்திர தொகுதியில நல்ல தெரிவு. நான் அப்கிரேட் பண்றதுக்கு தானப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நான் நீங்களே என்ன விமர்சிக்கிறீங்க? இல்ல இல்ல, அவங்க விமர்சனம் செய்யல. நீங்க கொண்ட பதில் சரியா இருக்குது, ஆனா இந்த நீங்க கேள்வியை கேட்டபடியா தான்
நாங்கள் இந்த பதில உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருந்தது. நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னா, கள நிலவரத்தையும் வச்சுக்கொண்டு நாங்கள் ஓவரா எதிர்பார்க்காமல் இப்படி இப்படி கள நிலவரம் இருக்கு, இப்படி இப்படித்தான் கவுண்டர் அட்டாக் செய்யணும் என்ற அந்த இதுல உங்களை விட நான் அனுபவம் குறைஞ்சிருந்தாலும் சில இப்ப நான் ஊர்ல இருக்கிறபடியா இப்படி இப்படி கள நிலவரங்கள் இருக்கும். அப்ப அந்த விஷயத்தை இப்படித்தான் இதண்டு வாங்கல். இப்ப ஸ்ரீதரனுக்கு வந்து சுமந்திரன், ஏன் சுமந்திரன் வந்து ஸ்ரீதரனை இதுக்குள்ள கொண்டு போட்டுட்டு தானும் ஒன்பது பேர்ல ஏழு பேரை கொண்டு தண்டையால போட்டுட்டு ஸ்ரீதரனை அண்டர் கட் பண்ண போறாடா. அப்ப கிர்லோஞ்சியில கிருஷ்ணாவை போட்டிருக்கு, கிருஷ்ணா அவலத்துக்கு வேலை செய்யணும். கிருஷ்ணா அவலத்துக்கு வேலை செய்தா ஸ்ரீதரனை உடைக்கலாம். கிருஷ்ணா வந்து அர்ஜுனாண்ட இதுல கிருலோஜில ரங்கி இருக்கிறார். பெஞ்ச பிரகாஷ் வந்து ரங்கி வேலை செய்கிறான். பிரகாஷ் வந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், வந்து ரெயின்போ கேப்பின் ஓனர், ஒரு வர்த்தகர், அவன் முன்னாள் போராளி, ஒரு ஜெரால் டீம்ல இருந்தார். சரியா, ஹார்ட்லி கல்லூரியின் ஒரு பழைய மாணவர், 95 இளவில் எடுத்தவர், மெர்ச் படித்தவர். அப்படியானாங்களே போட்டிருக்காங்களே. இப்ப நான் அந்த அதைத்தான் நான் இந்த என்ன சொல்றேன், நான் அந்த அப்ரிசியேட் பண்ற மாதிரி தான் கதைக்கிறேன் தவிர, நான் டீப்ரோமோட் பண்ற மாதிரி ஒரு இதுவும் நான் கதைக்கலையா. சாரி, நீங்கள் வச்ச கருத்து சரி, ஆனா நாங்கள் நீங்க அந்த கருத்தை வச்சபடியா தான் எங்களுடைய பக்க நிலப்பாடு எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவ்வளவுதான். ஒரு நாள் நான் அப்படி எடுக்க மாட்டேன். பொது சேவையோட மக்கள் சேவையோட இருக்கிறார்கள், அப்படி ஒரு நாளும் அப்படி எடுக்க மாட்டாங்க. நன்றி, நன்றி. ஜனாதிபதி தேர்தலில் நடந்த சம்பவத்தை மக்கள் வந்து மாற்றம் ஒன்று நல்ல வரி இல்லைன்னு நினைக்கிறாங்க. தமிழாக்களை பொறுத்தவரைக்கும் ஜது பிளாக் யூடியூப் பார்த்தோன்னா அதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா டாக்டர் மாரி ஆகலை தான் கூடுதல் ஆதரிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அவருக்கு இன்னொரு விளக்கம்னு சொல்றேன்னுச்சுன்னா, இப்ப அனுரா வந்து வந்த ஏரியால பாத்தீங்கன்னா நாமல் ராஜபக்ச வந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கூடுதல் அடைச்சிருந்தா சிங்களாக்களே இப்ப நிக்கிறாங்க. மாற்றம் கூட வேணும் பண்றது. இப்ப இன்னைக்கு இந்த நாமல் ராஜபக்ச ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா கூடுதல் அனுபவம் கூடுதலான ஓட்டு எடுத்திருக்கேன். எங்களோட வடமானத்துலாம் தோற்றுருக்காங்க. மற்றபடி ஒரு இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இந்த ரெண்டு மற்ற பெரிய கட்சியை மட்டும் அதுலதான் ஓட்டு அடைஞ்சிருக்கு. இப்போ அதே இவருக்கு நான் போய் நான் சொல்ல விளக்கம் பாருச்சுன்னா, இப்ப நான் ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் எங்களாக்கள மனநிலை வந்து வந்தா டாக்டர் ஆதரிக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ள வட்டியோ அந்த கருப்பு வட்டியோ சோப்பு வட்டியோ எந்த இது கொடு வரப்போறது எந்த கருத்து இதுல நீங்க என்ன நினைக்கிறது? ஆனா நீங்க சொல்ற சரியா என்னன்னு சொன்னா, அம்மா மேரர் அந்த வயசு போன ஆக்கள் எல்லாம் டாக்டரை தான் ஆதரிக்கணும். இல்ல இல்ல, அம்மா வயசு போன ஜங்காக்கள் முதற்கொண்டு எல்லாரும் அவர் ஜவுண்ட பேரங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். உங்களை பாதி நாளைக்கு என்னோட வாங்க ஜங்காக்கள் தெரியுதான்னா, இப்ப 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 நான் இப்ப சூழ்நிலையில பாக்க போனால் சில அம்மா மேருக்கு இந்த வயசு போன ஆக்கள் அந்த வயசு போன ஐயாக்கள் எல்லாம் இப்ப டாக்டர் தான் வேணுமன்ற மாதிரி இப்ப அந்த இந்த போட்டிக்கு மன்னிக்க வேணும். இடையெல்லாம் குறுக்கறதுக்கு மன்னிக்க வேணும். இருந்தால் இப்ப இருக்கிற கள ஜதார்த்தத்துல இந்த இந்த பெரும் பாரம்பரியமான கட்சிகளோட அந்த 5% தாண்டி 5% கீழே எடுக்கிற ஓட்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும். 5% தாண்டி 2-2 சுயேட்சை கட்சிகள் மேல இருக்கிற அந்த பெரும் பாரம்பரியமான கட்சிகளோட போட்டி போடுறதுக்கு இருக்கு. 2-2 சுயேட்சை கட்சிகள் பிரச்சாரம் வந்து போதுமான அளவில் இல்லாம இருக்கும் ஆனா ஃபேஸ்புக்களையும் நடக்கிற கூட்டங்களையும் பார்த்தால் இந்த ஏனைய அரசியல் கட்சிகளே போய் அர்ச்சனாக்கு பிரச்சாரம் செஞ்சுருக்கிறாங்க. அர்ச்சனா எலெக்ஷன் கேட்குதுன்னு தெரியாம இருக்கிற மேனேஜர் கூட இப்போ செய்கிற எதிர்பிரச்சாரத்தால அந்த மக்களுக்கு தெரிய வருது. அர்ச்சனாண்ட டீம் எலெக்ஷன் கேட்குதுன்னு தேட தொடங்குது. விளங்குதா? இப்போ எங்களுக்கு டைம் இருக்குது மைந்தன். இப்போ களவெளியில் வடிவாக செஞ்சுருங்கோ. நாங்கள் கடைசி ஒரு கிழமைக்குள்ள அந்த என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 5ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி அந்த டைமில் வந்து
ரெண்டு மூணு முக்கியமான நாட்களையும் இறக்கி உரிய ஆதாரங்களையும் வந்து மக்கள்கிட்ட பலமாக கொண்டு சேர்த்தோம்னு சொல்லி சொன்னார். அது அதெல்லாம் வந்து இவையால் எதிர்ப்பு கூட தெரிவிக்க முடியாத ஆதாரங்கள். இப்போ நாங்கள் அதை வெளியில் விட்டால் வந்து இவங்களை அதுக்கு ஒரு கதை சொல்லிடுவாங்க. இது அப்படி நடந்துச்சு, நாங்கள் அதுக்காண்டி தான் கதைச்சோம். இது தமிழாக்களோட கதைக்கிற நாங்கள் வேறு ஆக்களோட கதைச்சோம். எல்லாம் கையில் வச்சிருக்கிறோம். நாங்கள் டைமை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொன்ற கதைக்க கதைக்கத்தானே உடனே நீங்கள் திருப்பி போடுறீங்க. அப்போ இது கடைசி நேரத்தில் இதை போட்டால் வந்து இப்படித்தானே. நாங்கள் சில விஷயங்களை வந்து நான் நடுவில் சொல்லிக்கொண்டு வர்றது போல் இந்த அரசியல் வந்து ஒரு சதுரங்க விளையாட்டு. எங்களுடைய அடுத்த மூவ் எப்படி இருக்குன்றது எதிரிக்கு தெரியக்கூடாது. எங்களை பொறுத்த வரைக்கும் காலம் காலமாக நாங்கள் பார்த்து கொண்டு வந்த இந்த சகோதர மொழி பேசுகிற மக்களை நாங்கள் எதிரிகளாக இனி பார்க்க தோணில்லை. ஏனென்றால் நாங்கள் அவர்களால் அழிக்கப்பட்டோமான்றதை பார்த்தால் எதிரியால் நாங்கள் அழிக்கப்படவில்லை. நாங்கள் அழிக்கப்பட்டது இந்த துரோகிகளால், நாங்கள் வீழ்த்தப்பட்டது இந்த துரோகிகளால், எங்களுடைய நிலங்கள் இழக்கப்பட்டது இந்த துரோகிகளால், எங்களுடைய பெருமதி மிக்க உயிர்கள் இழக்கப்பட்டதும் தற்கொலையாக கொடுக்கப்பட்டதும் இந்த துரோகிகளால். அப்போ இவங்களை நாங்கள் இனியும் பார்த்து கொண்டிருந்தோம்னு சொல்லி சொன்னால் நாங்களும் அந்த துரோகத்தில் ஒரு பங்காளிகளாக மாறிவிடுவோம். அவசரப்படாதீங்கோ, நேரம் காலம் சரியாக இருக்குது. மைந்தன் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பியிருக்கிறேன்னு பாருங்கோ. அந்த மாவீரர் துயரமில்லம் துப்புரவு செய்து அந்த ஆக்கள் வந்து உதவி கேட்கணும். ஆரம்பகட்ட வேரியல் கொஞ்சம் முடிச்சிருக்கணும் போல். இந்த புலம்பெயர் கட்டமைப்புகள் என்று சொல்கிறப்படுற இந்த கூட்டங்கள் வந்து அவையில் கைவிட்டுட்டணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கணும். அவை இந்த தொடர்புல ஏதாவது இருந்தால் எடுத்து தாங்க ப்ளீஸ். திருவண்ணாமலையில் அங்கே தான் காசு கேட்டிருக்கிறோம். வந்து அங்கே வந்து உதவி செய்துட்டு கேட்டிருக்கிறோம். அந்த ஆள் தரமாட்டேன்னு சொல்லியிருக்கு. உதாரணத்துக்கு உங்களுக்கு நீலன் நீலன்டா மிச்சதை பாருங்க வந்து அந்த ஆள். ஓகே ஓகே ஓகே. அரசு அனுமதிக்காத நேரத்தில் கொஞ்சம் காசுகளை திரட்டி நாங்கள் மாவீரர் திருமிலங்களை புனரமைக்கிறோம், மாவீர தினம் செய்ய போகிறோம்னு சொல்லி மக்களுக்கு மாற்றின கூட்டம். இப்போ அதுக்குரிய சந்தர்ப்பங்கள் வடிவ அமைஞ்சிருக்கே இல்லை. அவங்களும் முதலுக்குள்ள தலையிடையில் தூரம் நின்று பார்த்து கொண்டிருக்கே இல்லை. இவையில் இப்போ அதுக்கு எதிராக கதைக்கிறதும் மாறி கதைக்கிறதும் வருத்தமாக இருக்குது. இவங்க யாருமே இந்த தேச விசுவாசத்தோட எங்களோட மக்களோட விசுவாசத்தோட அந்த மாவீர செல்வங்களை மனசில் வச்சு அவன் வேலை செய்கிறான்ட்டு தெரியாமல் கிடக்கு. முகத்திலையும் அண்ணன் சொன்ன மாதிரி அறையில் இருக்கிறவனையும் சந்தேக கண்ணோடு தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் இவையுதவி செய்யாட்டுக்கு பிரச்சனை இல்லை. இங்கே என்ன ஒரு பெரிய செலவு வரப்போறதில்லை. நீங்கள் அந்த தொடர்புகளை விடுங்க ஐயா. அறிந்து இருந்தால் தயவுசெய்து அதை எனக்கு அனுப்புங்கோ. நான் அதுக்குரிய வழிபாடுகளை செய்து தரேன். ஐயா கீழே போடிதான் தேராவில் துயிலமில்லம் என்று சொல்லு. அவங்களாம் அந்த இதை அறிக்கை விட்டுருக்கணும்.